கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த பூமியில் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்த நிலையில் நாம் இருக்க முடியும் தேவன் விரும்புகிறார். பலர் வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தால் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒன்று கொரிந்தியர் 1:7 மிக தெளிவாய் சொல்கிறது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கொரிந்து சபையில் அவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கென்று காத்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சபையை நீங்கள் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கற்பனைகள் கொண்டு வாருங்கள். ஒரு சபையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர் எல்லா விசுவாசிகளும் ஆவிக்குரிய வரத்தில் குறைவில்லாமல் என்று சொல்லும்போது நிறைவாய் அவர்கள் வரமுடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கென்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சபையை குறித்து நீங்கள் எண்ணின உடனே நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அவர்கள் மிகவும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் எண்ணுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இதே சபையை குறித்து 1 கொரிந்தியர் 3:1-3 முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்கிறதை நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியவில்லை என்று பவுல் அவர்களை குறித்து சொல்கிறார். வரம் இருக்கிறது, இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களை குறித்து சொல்கிறார், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எனவே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் குழந்தைகள், மாம்சத்துக்குரியவர்கள். ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3 வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதவங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா என்று சொல்லி அந்த 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக அன்பை கேட்கிறேன். எதற்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, ஒரு சிலர் மாத்திரமல்ல, சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சி அடைவர்களாக இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி அடையாதவன் அவன் குழந்தையாயிருக்கிறான். ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. ஒரு குழந்தை பெற வேண்டுமென்றால் ஆண் பெண் 2 பேர் தேவை. ஆனால் ஆணும் பெண்ணுமாக இருக்கிற ஒரு குழந்தைகளை வைத்து எப்படி இன்னொரு குழந்தையை நாம் பெற்றெடுக்க முடியாதோ, அதே போல கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இல்லாதவர்களாக சபைக்குள் இருப்பதனால்தான் நாம் ஆவிக்குரிய குழந்தைகளை இந்திய தேசத்தில் பெற்றெடுக்க முடியாமல், கிறிஸ்தவ உலகத்திற்குள் அநேக ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாமல் சபையானது வளர்ச்சியடையாமல் இருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் செய்யப்போகிற ஜபங்கள் நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய வளர்ச்சியை அபரிதமாக, ராபிட் என்று சொல்கிறோம், ராபிட் என்று சொல்லும் பொழுது மிக வேகமான ஆவிக்குரிய வளர்ச்சியா, அதிவேகமான ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜபிக்கப் போகிறோம். இந்த ஜபம் குறைந்தது 10 பகுதிகளை கொண்டது. எனவே ஒரே நேரத்தில் நாம் அவ்வளவு அத்தனை காரியத்தையும் வைத்து நாம் ஜெபிக்க முடியாது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆனால் எல்லா பகுதிகளையும் நீங்கள் கேட்ட பின்பு தொடர்ந்து எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக படுகிறதோ அந்த ஜபங்களை மீண்டும் 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 நீங்கள் ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்று கிறிஸ்துவுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. எனவே நாம் இப்பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஜபங்களை நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக ஏற்கனவே நான் சொன்னபடி, ஒருவேளை நீங்கள் நேரடியாக இந்த ஒளிப்பதிவை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருந்தால் இந்த விதமான ஜபங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய யுத்த ஜபங்களை செய்வதை குறித்த
எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு தனியான ஒரு செய்தியை ஒளிப்பதிவாக இந்த யூடியூப்பில் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் முதலாவது அதை பார்த்து பின்பு இந்த ஜெபங்களை செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். தேவனுடைய வார்த்தை அது எழுத்தல்ல, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற, அச்சிடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை வெறும் வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கூட, ஏற்கனவே நான் சொன்னது போல, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு நம்முடைய வாயின் வார்த்தையினாலே அதை சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தையாக அல்ல, ஆவியும் ஜீவனும் நிறைந்த வார்த்தையாக நம்மிடத்திலிருந்து அது புறப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்றால், அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எனவே நீங்கள் விசுவாசத்தோடு இந்த ஒரு வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அறிக்கையாக சொல்லும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். கலாத்தியர் கடிதம் நிருபம் 2:20 நாம் அறிக்கை செய்யப்போகிறோம். அறிக்கை என்று சொல்லும் பொழுது பொதுவான வசனத்தை தனிப்பட்ட விதத்தில் நமக்கென்று சுதந்திரித்து நாம் அதை சொல்ல வேண்டும். நம்முடைய நெஞ்சின் மேல் கைகளை வைத்து அந்த வார்த்தைகளை நமக்குரியது என்று விசுவாசித்து தேவையான இடங்களில் நம்முடைய பெயர்களை நாம் போட்டு நாம் அதை அறிக்கையாக சொந்தமாக நமக்கு சொந்தமானதாக விசுவாசத்தோடு நாம் சொல்லப்போகிறோம். கிறிஸ்துவுடனே கூட உங்கள் பெயரை நீங்கள் சொல்லுங்கள். நான் என்னுடைய பெயரை சொல்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட மாற்றினாகிய நான் சிலுவையில் அறையப்பட்டேன். உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக இயேசுவோடு கூட சிலுவையில் நீங்கள் அறையப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, அவருடைய மரணத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. எனவே அதை விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள். கிறிஸ்துவுடனே கூட, ஹாலேலூயா, எவ்வளவு பெரிய பாக்கியம். கிறிஸ்துவுடனே கூட மாற்றேனாகிய நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் மாற்றினாகிய நான் பிழைத்திருக்கிறேன். இனி மாற்றினாகிய நான் அல்ல, இனி மாற்றினாகிய நான் அல்ல, கிறிஸ்துவே மாற்றினாகிய எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே மாற்றினாகிய எனக்குள் பிழைத்திருக்கிறார். மாற்றினாகிய நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, மாற்றினாகிய என்னில் அன்பு கூர்ந்து, மாற்றினாகிய என்னை அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து மாற்றினாகி எனக்காக சொல்லுங்கள். உங்கள் பெயரை சொல்லுங்கள். மாற்றினாகி எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன், அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினால் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், மரணத்தை ஜெயித்ததன் மூலமாக அவர் தேவகுமாரன் என்று அறியப்படுகிறார். மரணம் என்பது எல்லா வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை. அதை முறியடித்த அந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஹல்லேலூயா. தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே, தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே மாற்றினாகிய நான் பிழைத்திருக்கிறேன். மாற்றினாகிய நான் பிழைத்திருக்கிறேன். தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே மாற்றினாகிய நான் பிழைத்திருக்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். கண்களை மூடி நான் சொல்கிற ஜபத்தை, நான் சொல்லிக் கொடுத்த ஜப முறைமையின்படி இப்பொழுது நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கப் போகிறோம். இது 10 கொண்டது. ஒரே நாளில் நாம் எல்லாவற்றையும் ஜெபிக்கப் போவதில்லை. இப்பொழுது ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபி. தேவன் உங்களையும் என்னையும் அவரை போல படைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்.
ஆவி ஆத்மா சரீரம் என்று நமக்கு இருக்கிறது. மூன்று பகுதிகள் நமக்கு இருக்கிறது. எப்படி தேவனுடைய ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்று மூன்று பிரிவு இருந்தது. அது தேவனுடைய ஆலயம் பழைய ஏற்பாட்டில், அது நிழல். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் நிஜம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயம் மூன்று பிரிவாக இருந்தது போல, புதிய ஏற்பாட்டில் தேவ ஆலயமாக இருக்கிற நாமும் மூன்று பகுதிகளாக இருக்கிறோம். இந்த மூன்று பகுதிகள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய ஆவி, அதற்குள் தேவன் வாசமாக இருக்கிறார். ஆத்மா என்று சொல்லக்கூடியது அது பரிசுத்த ஸ்தலத்துக்கு இணையாக இருக்கிறது. பிரகாரம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. இதை குறித்த உபதேசங்கள் பல இருக்கிறது. நீங்கள் நம்முடைய யூடியூப்பில் ஸ்பிரிச்சுவல் மேன் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய மனிதன் என்கிற அந்த செய்தியை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்காக அதை குறித்து நான் சொல்லப்போகிறேன். இப்பொழுது ஜெபிப்போம். எனவே இந்த மூன்று பகுதிகளுக்குள் நாம் ஆவிக்குரிய ரீதியில் எங்கு நாம் காயப்பட்டிருந்தாலும் நாம் வளர்ச்சி அடைய முடியாது. எனவே இப்பொழுது அதற்காக ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய மனதை, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இப்பொழுது தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கப் போகிறீர்கள். எதற்கு கரங்களை உயர்த்தி ஜெபிக்க சொல்கிறேன் என்றால், இப்பொழுது ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் எங்கே அந்த காயங்கள் இருந்தாலும் அது இப்பொழுது தேவன் சுகப்படுத்தும்படியாக, ஏனென்றால் ஆவிக்குரிய மனிதனாக வாழ ஒரு சுகம் தேவை. சொல்லுங்கள், உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்வில் சொல்லுங்கள், என் வாழ்வில் காயப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார். நம் ஆவிக்குரிய வாழ்வில் செழிப்படைய வேண்டும், பலனோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய பூரண சித்தம். எனவே விசுவாசத்தோடு கூட கேட்போம், என் வாழ்வில் காயப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை பெறுவதாக, சுகத்தை பெறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகத்தை பெறுவதாக. ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன். பெறுவதாக. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வேதனைப்பட்ட பகுதிகள் இருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளில் மற்றவர்களை அவமானப்படுத்த நிமித்த நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். பல பேசின வார்த்தைகள் உங்கள் மனதிற்குள்ளிருந்து எப்பொழுது அதை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் அவமானத்தையும் வெட்கத்தையும் கண்ணீரையும் கோபத்தையும் கசப்பையும் அந்த காயங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம். எனவே உங்கள் நெஞ்சின் மேலோ இல்லாவிட்டால் உங்கள் தலையிலோ உங்கள் சிரசிலோ காயங்கள் கரங்களை வைத்து நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என் வாழ்வில் சொல்லுங்கள், என் வாழ்வில் நான் வருத்தப்பட்ட, என் வாழ்வில் நான் வருத்தப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளும், அது உங்கள் மனமாக இருக்கலாம், மனம் என்பது உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிறது, உணர்ச்சியாக இருக்கலாம், அதுவும் ஆத்மாவில் இருக்கிறது, இதெல்லாம் இங்கே தான் காயங்கள் அநேகமாக வருகிறது. சொல்லுங்கள், என் வாழ்வில் நான் காயப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமையை நேரடியாக இயேசுவின் நாமத்தினால் சந்திப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமையை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமையை நான் காயப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நேருக்கு நேர் சந்திப்பதாக. தேவனை முகமுகமாய் சந்தித்தால் எவ்வளவு மறுரூபம் உண்டாகும். இயேசுவின் இரத்தத்தின் உள்ள வல்லமை, அதை நேரடியாக சந்திக்கும் பொழுது அங்கே ஒரு வேதனை நீங்கி குணம் உண்டாகும். உங்கள் மனதிற்குள், உங்களுடைய உணர்ச்சிகளுக்குள் இப்பொழுது அந்த சுகம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அதை நேரடியாக சந்திக்கட்டும். எந்த ஆறுதல் வார்த்தைகளும் அதை மாற்ற முடியாது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை தான் அதை உங்களுக்கு சுகப்படுத்த முடியும். எனவே திறந்து
உங்களை கொடுத்து நீங்கள் இதை ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்கள் நெஞ்சின் மேல் கை வைத்து ஜெபியுங்கள். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது இந்த ஜெப குறிப்பு அதற்காக ஜெபிக்கப் போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்கள், என் வாழ்வில் நான் இருமனதோடு கூட எனக்குத்தானே விரோதமாக இருக்க, சொல்லுங்கள், என் வாழ்வில் நான் இருமனதோடு எனக்குத்தானே விரோதமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுக்கிறேன், 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 மறுக்கிறேன். ஐ ரிஃப்யூஸ், நான் மறுக்கிறேன். எனக்குத்தானே விரோதமாக இருமனதோடு கூட இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுக்கிறேன். உங்களுக்காக நன்றாக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்கள். ஓ கர்த்தாவே, உம்முடைய சுகமளிக்கும் எண்ணெயை சொல்லுங்கள். ஓ தேவனே, உம்முடைய சுகமாக்கும் எண்ணெயை. ஹல்லேலூயா. எப்படி அந்த காயப்பட்டு கிடந்த அந்த மனிதன் மேல் எண்ணெய் வார்க்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் இப்பொழுது உங்கள் மேல் அந்த சுகமளிக்கும் எண்ணெயை ஊற்றட்டும். கையில வைத்து விசுவாசத்தோடு கேளுங்கள். கலங்கின, கலங்கின என் ஆத்துமாவுக்குள், ஓ கர்த்தாவே, உம்முடைய சுகமாக்கும் எண்ணெயை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால். கலங்கின என் ஆத்துமாவுக்குள், கலங்கின என் ஆத்துமாவுக்குள், உம்முடைய சுகமாக்கும் எண்ணெயை ஓ கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் என்பது ஒரு வேலை. வேலை செய்யாதவன் சாப்பிடாதற்கு கிடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜெபம் என்கிற வேலையை செய்துதான் ஆக வேண்டும். அதற்கு நம்முடைய பலத்தை நாம் செலவழித்துதான் ஆக வேண்டும். சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஓ தேவனே, சுகமளிக்கும் உம்முடைய கரம் சொல்லுங்கள். சுகமளிக்கும் உம்முடைய கரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை பற்றி பிடிப்பதாக. உம்முடைய சுகம் சொல்லுங்கள். தேவனே, உம்முடைய சுகமளிக்கும் கரத்தினால் என் கரங்களை பிடிப்பீராக. சுகமளிக்கும் உடைய கரத்தினால் என் கரத்தை பிடிப்பீராக, என் கரத்தை பிடிப்பீராக இயேசுவின் நாமத்தினால். இயேசு, உங்களுடைய தலையின்கள் கை வைத்து செய்வீங்கள். என் மனதில் உள்ள சொல்லுங்கள், என் மனதில் உள்ள எல்லா சோர்வுகளும், என் மனதில் உள்ள எல்லா சோர்வுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் உருகிப்போ, உருகிப்போ. என் மனதில் உள்ள எல்லா சோர்வும் கட்டளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உருகு, உருகு, உருகு. மெல்டவே, உருகு, உருகிப்போ, உருகிப்போ. என் மனதில் உள்ள எல்லா சோர்வும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உருகிப்போ. இயேசுவின் நாமத்தினாலே உருகு. இயேசுவின் நாமத்தினாலே மிகப்பெரிய சோர்வை எலியாவின் வாழ்வில் கொண்டு வந்து அவன் ஊழியத்தை அழிக்கும்படி சத்ரு நினைத்தான். சோர்வு என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எனவே விடாமல் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என் மனதிற்குள் இருக்கும் எல்லா விதமான மன சோர்வுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உருகுவதாக, உருகுவதாக, கட்டளை கொடுங்க, உருகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேவனே சொல்லுங்கள், ஓ தேவனே, காயப்பட்ட என் இதயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
குணமாக்குவீராக. காயப்பட்ட என் இதயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குணமாக்குவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இது மிக முக்கியமான ஜெபம். இது நமக்கான ஜெபம், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பலனடைவதற்கான ஜெபம். இதை எல்லாரும் அடிக்கடி நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். அதன் மூலமாக நன்றாக ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து பலவான்களாக நாம் வாழ்கிற இடத்தில் ஜொலிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. இது பிரம்மாண்டமான விளைவுகளை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்குவதாக. இந்த ஜெபங்களை அன்புக்குரியவர்களை நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இயக்கத்தோடு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தி நாம் எல்லோரும் இணைந்து கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக சகோதர சகோதரிகளாக இருப்பதினால் உங்கள் சகோதரனாகி என் மூலமாக கிடைக்கும் இந்த ஆவிக்குரிய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை சொல்லும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உங்களுடைய உதவியும் எனக்கு தேவை. உதவி என்று சொல்லும் பொழுது நான் பண விஷயத்தை சொல்லவில்லை அன்பானவர்களே. நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து இந்த உலகத்தில் கனிதரும் ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் தேவன் உதவி செய்வாராக. இந்த ஜெபங்களை குறித்து உங்களுடைய மனதில் ஏற்படும் உங்களுடைய எண்ணங்களை, இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்களை எனக்கு தயவாக எழுதி அனுப்புங்கள். என்னோடு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான சகல பயிற்சிகளையும் ஜபங்களையும் விடுதலைக்கான சகல சத்தியங்களையும் தெளிவாக ஆலோசனையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உங்களை வழிநடத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட விருப்பமுள்ளவர்கள் இதில் காணப்படும் இந்த தொலைபேசிக்கோ இல்லாவிட்டால் இமெயிலோடோ நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.